நிரந்தர தீர்வு செய்யணும். அது உடனே நம்ம வந்ததும் அது வேலையை தொடங்கிடலாம். உங்களுக்கு சுத்தி இருக்கிற அந்த சாக்கடை பிரச்சனை உட்கார்ந்து ஒரு என்ஜினியரை வச்சு 3 மாசத்துக்கு மேல ஆகாது. அதை செஞ்சு முடிச்சு நம்ம எல்லாம் இருந்து செய்யலன்னா ஏதாவது, ஏன்னா நாம அதிகாரிகளுக்கும் ஏதாவது நடக்கும், வெயில் மழை கல்லு வரல ஏதாவது சொல்லுவாங்க. ஆனா வருஷ கணக்குல செய்யாம இருக்கிறதுக்கு காரணமே கிடையாது. ஒரு 3-4 மாசத்துல செஞ்சிடலாம். இது இப்ப நம்ம வந்தா அதை தொடங்கிடலாம். நான் அங்கேயே டேரா போட்டுருவேன், கவலைப்படாதீங்க. நடக்கலன்னா வேலை நடக்கலன்னு அங்க வந்து உட்காந்துருவேன். சார் வணக்கம் சார். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். மூட்டிங் சார். தெரியும் தெரியும், பார்த்தா தெரிஞ்சு. ஒத்துக்க மாட்டாங்க. எலெக்ஷன் முடியட்டும், அது என்ன ரிசல்ட்டா இருந்தாலும் நாம அங்க ஒரு மெடிக்கல் கேம்ப்புக்கு நான் ஏற்பாடு பண்றேன். கட்டாயம் சார். தேர்தல் ரிசல்ட் என்னவா இருந்தாலும் நான் ஏற்பாடு பண்றேன். சரிங்க சார், கண்டிப்பா சார். சரி, இறந்தவங்க இப்ப எங்க போஸ்ட்மார்ட்டம் போச்சா? பாடி இல்ல சார், அதெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் போறது இல்ல சார். சரி, மையம் பலமா இருக்கு சார். சரிங்க சரிங்க, நம்பிக்கையா இருங்க சார். சரிங்க சார், நன்றிங்க சார். வணக்கம்மா. சரிங்க, உங்களை குழந்தையில இருந்து பெரியவங்க ஆன வரைக்கும் நாங்க பாத்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி நீங்க எப்படி குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் வந்தீங்களோ அதே மாதிரி இந்த ஸ்கூல்ல இல்லாம குழந்தைங்க ரொம்ப தவிக்கிறாங்க சார். குழந்தைங்க எங்க வீணா கெட்டுடுமோன்னு எனக்கு ஒரு மனபயம். சரிங்க, ஒன்னாச்சுங்களா? ஏன் தெரியுங்களா, குழந்தைய வந்து செடிங்க மாதிரி அவங்க ஆலமரமா ஆகணும். அதனால வீணா அந்த குழந்தைங்க கெடுறதுக்கு இதே இடத்துல ஒரு ஸ்கூல் மாதிரி தயாரிச்சு அந்த குழந்தைங்களை இங்க ஒரு டீச்சர் வர வச்சு இந்த டென்னிஸ் இந்த பால் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கும் போது அந்த குழந்தைங்க முன்னேற்றம் வருவாங்க. ஒண்ணு, ரெண்டாவது வயசு பிள்ளைங்க சீக்கிரம் கெட்டுருவாங்க சார். அதனால அந்த குழந்தைங்களுக்கு இங்கேயோ ஒரு தையல் மிஷினோ இல்ல கைத்தொழிலோ ஏதோ ஒண்ணு கொடுத்து அந்த குழந்தைங்களை முன்னேற்றம் கொண்டு வரணும் சார். கண்டிப்பா பண்றாது சார். தண்ணிங்க நல்ல தண்ணி வர்றது இல்லைங்க சார். அது எந்த நேரம் விடுறாங்க, எப்படி போறாங்கன்னு ஒண்ணும் தெரியறது இல்ல. நாங்கெல்லாம் வீட்டு வேலைக்கு போறவங்க, அதனால அந்த தண்ணி பிரச்சனை கொஞ்சம் கொடுங்க சார். நான்காவது சார், நீங்க எப்படி குடும்பம்னா என்னன்னு உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுங்க சார். நான் சின்ன பிள்ளையில இருந்து வீட்டு வேலை செஞ்சு குழந்தைங்களை படிக்க வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன். வாழ்க்கையில நீங்க எப்படி குழந்தை மாதிரி கஷ்டப்பட்டு இன்னைக்கு சொந்த கால்ல நின்று நம்ம குழந்தைங்களை எல்லாத்தையுமே ஒரு தன்னம்பிக்கை கொண்டு வரணும்னு போராடி வர்றீங்களே, இந்த நன்றி எனக்கு ரொம்பங்க. அதே மாதிரி நீங்க வந்தீங்கன்னா தண்ணி கடை முதல் எடுக்கணும். சரிங்க சரிங்க, ரொம்ப வேதனையோட கொதிச்சு பேசுறேன். ஒண்ணு, சாப்பாடுங்கறது வந்து என்ன தெரியுங்களா, அரிசி கொதிச்சா அரிசி உல கொதிச்சா அரிசி போடலாம். பெண்களோட கண்ணீர் விலை கொடுத்து வாங்க முடியாத கண்ணீர். அதனால ஆண்களை காப்பாத்தணும்னா குடும்பம்னா என்னன்னு தெரியும். அதே மாதிரி இத்தனை நாள் வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நேரா வந்து குறைகளை கேக்குற கடவுளை நான் உங்களை தாங்க பாக்குறேன். மனிதனும் தெய்வம் ஆகலாமே என்று சொன்னது உண்மைதான். ஆனா கடவுளை வந்து சூரியனை தான் நம்புறோம், பூமியை தான் நம்புறோம், கங்கா தேவியை தான் நம்புறோம், காற்றை தான் நம்புறோம், சந்திரனை தான் நம்புறோம். ஆனா நீங்க வந்து நேரா பேசணுங்கிறீங்களே பாருங்க, ஒரு ஆணும் பெண்ணும் பெற்றவங்களோட தன்மானத்தோட நம்பிக்கை தான் நீங்க தெய்வமா வந்திருக்கீங்க. நீங்க ரொம்ப நல்லா வருவீங்க சார், வந்திருக்கீங்க, எப்பவும் நல்லா வருவீங்க. அதே மாதிரி கோட்ரஸ்ல கொடுத்திருக்கிறாங்க வீடு, யாரு தங்க முடியுங்க சார்? மனசாட்சியா பாருங்க, ஒரு ரிலேஷன் வர மாட்டேங்கிறாங்க சார். இது இடம் கொடுத்திருந்தா கூட நாங்க ஒரு செடியோ பூகாடோ குழந்தைங்களோட விளையாட்டுக்கா எல்லாம் கொடுத்திருக்கலாம். இந்த வீடு ரொம்ப எங்களுக்கு
மன வேதனைப்பட்டுதான் வச்சிருக்காங்க. நீங்க சொல்றது எங்களுக்கு காது கேட்காது சார். அவ்வளவு மனவேதனையோட கண்ணீரோட உங்க கிட்ட கடவுள் கிட்ட நாங்க வேண்ட மாதிரி உங்க கிட்ட எல்லாரும் சொல்றேன். நீங்க வந்து இந்த குழந்தைங்களுக்கு ஒரு வழிகாட்டுங்க, பிள்ளைங்களுக்கு ஒரு வழிகாட்டுங்க, இந்த தண்ணி கடனால பெண்கள் அவதிப்படுறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுங்க. நாம வந்து செஞ்சு கொடுக்கும் போது நம்ம பிள்ளைகள்லாம் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல்ல வச்சு, அதாவது நம்ம செய்யற உதவியை வீணடிச்சிட கூடாது. அத உங்க சொத்து மாதிரி நீங்க எல்லாம் பாத்துக்கணும். நான் வரேன், நான் மறுபடியும் வரேன். மேம்பாட்டு மையம் ஒண்ணு வைக்க போறாங்க. நம்ம யார் யாருக்கு என்னென்ன கத்து, இப்ப நீங்க வீட்டு வேலை செஞ்சு பொழைச்சிட்டு இருப்பீங்க, செஞ்சுக்கிட்டே இருக்க, அந்த வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் ஒதுக்கினீங்கன்னா நீங்க புதுசா தையலோ அல்ல வேற வேலையோ அது உங்களுக்கு உங்க சம்பளத்தை ரெண்டு மடங்கு ஆக்குற மாதிரி ஒரு வேலைய நாங்களே கத்து கொடுக்க ஏற்பாடு பண்றோம். அந்த மாதிரி மையங்கள் எல்லாம் நிறைய வச்சா நம்ம ஆளு வெவ்வேறு இடத்துக்கு போலாம். அதுக்கப்புறம் நீங்க வேலை பாக்குற நேரத்தையும் இனிமே அதை வரையறப்படுத்துறோம். அதாவது வீட்டு வேலை பாக்குறவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்க வீட்டுல உங்க வீட்டுக்கு உள்ள வர்ற மாதிரி வேலை செய்யாம இருக்கிற லீவ் கொடுக்கற மாதிரி மொத்தமா எல்லாருக்கும் அதை சட்டமா கொண்டு வரணும். நீங்க உங்க பிள்ளைகளோட இருக்கிற மாதிரி அதனால இல்ல சாக்கடை தண்ணியில தான் சார் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பின்னாடி அந்த செப்டிக் டேங்க் அவங்க எடுக்கிறது இல்லைங்க. அந்த தண்ணி பூரா வெளியதாங்க வருது. கட்டடம் என்னதுங்க தண்ணி ஊர் ஊர் ஊரா அது கட்டடம் வந்து நல்லா இதா நிக்குதுங்க சார். எந்த நேரத்துக்கு எந்த குழந்தைங்க மேல உழுகனே தெரியாதுங்க. நாங்க புடிச்சு நாங்க இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோங்க சார். அதத்தான் முத முதல்ல கவனிக்க வேண்டியது. இந்த சாக்கடைய எப்படியாவது சுத்தம் பண்ணி உடம்பு சரியா இருந்தாதான் நீங்க வேலைக்கு போக முடியும். உடம்பு வந்துருச்சுன்னா நீங்க அப்புறம் வேலையும் செய்ய முடியாது, சம்பாதிக்கவும் முடியாது. பிள்ளைகள் நாளைக்கு வளர்ந்து ஆரோக்கியமா இருக்கணும்னா இப்ப வளர்ற காலத்துல அவங்க நல்ல சூழல்ல வாழணும். அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்றேன். நான் பாத்துட்டு எனக்கு இத பத்தியே நினைப்பா இருக்கு. நான் போற இடங்கள்லாம் நான் அம்மங்குளத்தை பத்தி பேசுறேன் சொல்லிருப்பாங்க. நான் வடக்குல போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும் போது கூட இந்த பகுதியை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா என் மனசுல அது உறுத்திக்கிட்டே இருக்கு, அப்படியே விட்டுற மாட்டேன். சரி நீங்க வரணும் சார். எங்க வீட்டுல 10 தோட்டங்களுக்கு தான் சார் நீங்க வரணும் தான் சார். நான் கடவுள் நான் வேண்டிட்டு இருக்கிறேன் சார். நீங்க கூட நல்லது பண்ணுவீங்கங்கற நம்பிக்கை இருக்கிறேன் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். உங்க பேர் சார்? சார் சீனிவாசன் சார். சீனிவாசன். சரி இப்ப நான் அங்க வந்ததுக்கு போட்டோ எல்லாம் எடுத்தாங்க, அது போதாது. சரிங்க சார். நம்ம மொத்தமா அதுக்கு ஒரு தீர்வு காணணும். அந்த சாக்கடை மனசுல இருந்துகிட்டே இருக்கு. பேசிக்கிட்டே இருக்கேன் நானு. நம்ம அதை ஒரு ஒரு கொஞ்ச நாள்ல பண்ணி முடிக்கக்கூடிய விஷயம்தான் அது. அவ்வளவு பெரிய ராக்கெட் விடுற சயின்ஸ் ஒண்ணும் இல்ல. நம்ம வேறு கிரகத்துக்கெல்லாம் ராக்கெட் விட்டுருக்கோம், ஒரு சாக்கடை கட்ட முடியாத நம்மளால. பண்ணலாம், நினைச்சா பண்ணலாம். நான் வந்த உடனே அதை முதல் வேலையா அதை செஞ்சிடறேன். இங்க வந்து நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. சரி, நிறைய படிச்ச இளைஞர்கள் இருக்காங்க, படிக்காத இளைஞர்கள் இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு வேலை வாய்ப்பு ஒரு நல்லா செய்யணும் சார். இல்ல அந்த இளைஞர்கள் யாருன்னு கூப்பிட்டு அவங்கள ஒரு நாளைக்கு நான் இப்ப பேசுறேன் இல்லையா, இப்ப உங்ககிட்ட நான் வாரத்துல ஒரு வாட்டி பேசுவேன் நானு. ஓகே சார். நீங்க அந்த இளைஞர்கள் எல்லாம் கூப்பிட்டு உட்கார்ந்து அவங்கள பேச வைங்க. ஏன்னா அவங்க வாக்குறுதி கொடுக்கணும். எனக்கு வழக்கமா எம்எல்ஏ வந்து வாக்குறுதி கொடுப்பாங்க, நான் அவங்க வாக்குறுதி எனக்கு வேணும். அதாவது நம்ம ஒண்ணு செஞ்சு கொடுத்தா அது அவங்க சொத்து மாதிரி பாதுகாத்து அதுல இருக்கிற பயனை அவங்க அனுபவிக்கணும். இப்ப நான் ஒரு திறன் மேம்பாட்டு மையம் ஒரு எம்எல்ஏவா வந்து அங்க வச்சேன்னா அதுல ஒரு 6 பேருக்கு வேலை கிடைக்கும்ல.
அந்த ஆறு வேலை வேலை தானே. அவங்க இன்னொரு ஆறு பேருக்கு வேலை கத்து கொடுக்கலாம். நான் வந்து எங்க எங்க வீட்டு வாசல்ல ஒரு பார்பர் ஷாப் இருந்துச்சு, அங்க வேலை பார்த்திருக்கேன் நான். நல்லா பார்பர் வேலை கத்துக்கிட்டோம்னா எல்லாரும் முடி வெட்டாத ஆளே கிடையாது. இப்ப நான் இப்ப இந்த படத்துல பாக்குற பொம்பளைங்க கூட கொஞ்சம் முடியை வெட்டிக்கிறாங்க இப்பெல்லாம். ஆமா, அதனால இந்த முடி வெட்டுற வேலைங்கிறது வந்து 100,000 பேர் இருந்தாங்கன்னா அதுல 1,000 பேருக்கு வேலை கிடைக்கும். அதெல்லாம் நம்ம செய்யணும். அதுக்கெல்லாம் பயிற்சி மையங்களை நம்ம வைக்க முடியும், ஆளை கொண்டு வர முடியும். எனக்கு மெக்கானிக் ஆகலாம், இதுவாகலாம், பிளம்பர் ஆகலாம். நீங்க அடுக்குமாடி கட்டடம் எத்தனையோ பாக்குறீங்க, ஒவ்வொரு அடுக்குமாடி கட்டடத்துக்கும் பிளம்பர் வேணுங்க, எலக்ட்ரீஷியன் வேணும். ஆமா, இப்ப கோயம்புத்தூர் பூரா அடுக்குமாடி கட்டடம் வந்துருச்சுன்னா அத்தனை பிளம்பர் வேணுங்க. எனக்கு ஒரே ஒரு வாக்குறுதி அவங்க கொடுக்க வேண்டியது என்னன்னா, நான் இதை கொண்டு வந்து அதை வச்சுட்டு அவங்க உட்காந்து தண்ணி போடுற இடமாவோ சூதாடுற இடமாவோ அதை பயன்படுத்திட கூடாது. ஆமா, அது நான் அப்படின்னா நான் வந்து அங்க பாத்துக்கிட்டே இருப்பேன். நான் அவங்க கிட்ட நான் வாக்குறுதி வாங்குவேன், அதை செஞ்சு கொடுக்குறேன். ஆனா அதை நீங்க தான் பாத்துக்கணும், அதுக்கு கஸ்டோடியன் நீங்க தான், அதோடைய காவலாளி நீங்க தான் அப்படின்னு பொறுப்பு அவங்க கிட்ட சாவி அவங்க கையில கிட்ட கொடுத்தோம்னா திருட மாட்டாங்க, அப்பு பண்ண மாட்டாங்க. பொறுப்பு அவங்க கிட்ட கொடுக்கணும். உங்ககிட்ட கொடுத்த இவரு யாரு பெரியவர் கிட்ட சொல்றதுக்கு நான் செஞ்சுக்குவேன் வாங்க. அது அது மாதிரி பண்ணலாம், நம்ம பேசலாம் நம்ம, ஆனா அன்போட செய்யணும். அதுல காத்து சம்பாதிக்க நடக்காது. பெண்களுக்கு சமையல் சொல்றாங்க, ஆம்பளை சாப்பிடறதுக்கு டாஸ்மாக் எல்லாம் இருக்கு. ஆமாண்ணா, அது உண்மையா? அது கண்டிப்பா, அது கவர்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆம்பளை சாப்பிடறதுக்கு டாஸ்மாக், பொம்பளை தாலியாத்து சாப்பிடுற அளவுக்கு அது இருக்கு. நன்றிமா. இப்ப பின்னாடி இருந்து ஒருத்தர் கேட்டாரு, பொம்பளைங்களுக்கு ஊதியம் ஆம்பளைங்களுக்கு ஒண்ணும் இல்லையான்னு. ஆம்பளைங்க வேலைக்கு போனாலும் போகலைனாலும் பொம்பளைக்கு வீட்டுல வேலை இருக்குங்க. அதுதான் என்னுடைய பதில். பொம்பளைங்களுக்கும் வேலை கொடுக்கணுங்கிறது வீட்டிலயே உட்காந்து வேலை செய்யறதுக்கல்ல உங்களுக்கு ஊதியம். சரியா பாத்துக்காத பொம்பளைக்கு ஊதியம் கொடுக்க முடியாது. அது வேலை செய்யறவங்களுக்கு தான் ஊதியம். அது என்னமோ சும்மா வீட்டுல உட்காந்துக்கிட்டா 1,000 ரூபாய் கொடுப்பாங்கிறது வந்து உங்களை சோம்பேறி ஆக்குற வேலை. உங்களை 1,000 ரூபா இல்ல, இன்னும் அதுக்கு மேல சம்பாதிக்கிற வழியெல்லாம் நான் சொல்லித்தரேன். இப்ப நீங்க வந்து அங்க ஒவ்வொரு உங்க கட்டடத்து மொட்டை மாடியில கூட்டுறவு காய்கறி பண்ண நடத்தலாம். நீங்க இப்ப நீங்க சாக்கடையா ஓடிட்டு இருக்கிற இடத்தை சுத்தம் பண்ணிட்டேன்னா அது பூரா காய்கறி தோட்டம் போடலாம். அது உங்களுடைய பொது வருமானமா இருக்கலாம். அது யார் யாரு வேலை செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் இதுல இருந்து வருமானம் வரும். வேலை செய்யாதவங்களுக்கு கிடைக்காது. சும்மா தண்ணியை போட்டு தூக்குற ஆம்பளையும் வேலை செய்யலாம். அதுல வேலை செய்யாத ஆம்பளைக்கு என்னன்னு கேக்குறாரு அவரு. வேலை செய்யாத ஆம்பளைக்கு சம்பளம் கிடைக்காது. அது ஃப்ரீயா கொடுக்கற கவர்மெண்ட் அண்ணா டிஎம்கே கவர்மெண்ட். ஏன்னா அவங்களுக்கு ஓட்டு வந்துட்டா போதும், அப்புறம் உங்களுக்கு சாக்கடை கூட கழுவு வேணாம். நான் உங்க சாக்கடையும் சுத்தம் பண்ணணும், உங்களுக்கு வருமானமும் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். அப்ப நீங்க வேலை செஞ்சாதான் அவங்க உண்டு. வீட்டுல சும்மா இருக்க இருந்துகிட்டு சம்பளம் வாங்க முடியாது. இப்ப அம்மன் குளத்தை சரியாக்கணும்னா நாம எல்லாரும் தான் தூர்வாரணும். நானும் வரேன், ஆள் வைக்கிறேன். நீங்க சரியா நடக்குதா பாருங்க. அதுல என்ன கமிஷன் கிடைக்கும்னு உங்களுக்கு நடக்கிற ஒரு நல்ல காரியத்துல யாரும் காசு அடிச்சாங்கன்னா அவங்க நீங்க தான் தட்டி கேட்கணும். ஏன்னா அவன் திருட ஊருக்காக ஒரு நல்லது நான் பண்றேன், ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கறேன்னா அதுல 2,000 ரூபாய் எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டான்னா அவன் திருட. நீங்க திருடன் திருடன் கத்தி எனக்கு ஆளை காட்டி கொடுக்கணும். அப்ப இல்லைன்னா நான் வந்து அந்த ஆளு தெரியாது எனக்கு. எல்லா இடத்துலயும் நான் இருக்க முடியாது இல்லையா. அப்ப நீங்க தான், இது உங்க வீடு, அதனாலதான் நான் பொம்பளைல நம்புறேன். வீட்டு அவங்க தானே பாத்துக்கிறாங்க. யாரு குடிச்சாலும் யாரு போயிட்டு வந்தாலும் இல்ல வேலைக்கு போனாலும் வேலைக்கு போகாம இருந்தாலும் நீங்க தானே பாத்துக்கிறீங்க. அதனாலதான் நான் நம்புறேன். எனக்கு ஆம்பளைக்கு மேல கோபமே கிடையாது, நானே ஆம்பளைதான். அதனால எனக்கு ஆம்பளை மேல இருக்க, ஆனா பொம்பளை பாத்துக்கிற வீடு இன்னும் நல்லா இருக்கும். ஆம்பளை டக்குன்னு அவருக்கு கவலை வந்துருச்சுன்னா டாஸ்மார்க்கு போயிடுவாரு. வணக்கம்மா. டார்ச்லைட் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டுகிறேன்.